Hi friends, welcome to Dream Home Tamil. இன்றைக்கி நம்ம சோழ ரிவ்யூ பண்ண போகிற ஒரு அழகான பியூட்டிஃபுல் 2BHK செமி ஃபர்னிஸ்ட் ஹவுஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டியே இந்த வீடு தாங்க. ஏன்னா 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டுக்கான பிளானை டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் போட்டு வீட்டோட ஹாலிலிருந்தே கிச்சனை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு க்யூட்டான காம்பாக்டான கிச்சன் கொடுத்து வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தனியாக ஒரு போர்ஷனை கொடுத்து அதை நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்னர் சர்க்கியஸ் கொடுத்து வீட்டோட கிச்சன் ஹால் பெட்ரூம்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணி 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் யாருமே கொடுக்க முடியாத பிளானை இந்த வீட்டில் கொடுத்து இந்த வீட்டை ஒரு மெயினான ஏரியாவில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்ட ஒரு ப்ரீமியம் கைடட் கம்யூனிட்டிக்குள்ளே கட்டி வீட்டோட எல்லா வேலையுமே A to Z கம்ப்ளீட் பண்ணி கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணுற ஸ்டேஜில் இந்த வீட்டை இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அந்த குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கைடட் கம்யூனிட்டியை ரீச் பண்ணிடலாம். வீட்டோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த ஏரியாவுக்கு ஏற்ற ஒர்த்தான ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் பார்க்குற இந்த 2BHK வீடு தான் லோ பட்ஜெட் வீடு. இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வீடுங்களுமே இதை விட கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த கோவில்பாளையம் சரௌண்டிங்கில் ஆவரேஜான பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம இந்த வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடு பார்த்திங்க அப்படின்னா 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 20x41 அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷனில் 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் தெற்கு பார்த்த இடத்துல கிழக்கு வாசல் வச்சு கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK செமி ஃபர்னிஸ்ட் வீடு இது. வீட்டுக்கு முன்னாடி 30 அடியில் ரோடு இருக்குது. அண்ட் வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எத்துறதுக்காக பெரிய டேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த டாலஸ்டான பில்டிங்கோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஒன் சைடு வாலில் பார்த்திங்க அப்படின்னா கிரீன் கலர் காம்பினேஷனில் வால் பட்டு யூஸ் பண்ணி ஃபுல் லென்த்துக்கு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பக்கத்து வாலில் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்டைப் டிசைனில் எலிவேஷன் பண்ணி மெயினாக கொடுத்துருக்கிற ரெண்டு கலருமே நல்லா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கே வந்துட்டு கிராண்டாக அழகாக எடுத்து காமிக்குது. வீட்டுக்கு லேசர் கட்டிங்கில் டிசைன் பண்ண ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச அயரன் கேட் 2-2 டைப்பில் போட்டிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான கார் பார்க்கிங். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9x22 அப்படிங்கிற சைஸில் நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு ஒயிட் கலரில் கிளாசி டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்க்கு அடுத்து நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கோட்டில் அழகாக கார்விங் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டு கிரனைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x24 அப்படிங்கிற சைஸில் நல்லா லென்த்தியாக ஸ்பேசஸை கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லோவுமே டபுள் கலர் காம்பினேஷனில் 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெக்டிவ் டைஸில் லே பண்ணி ஹாலோட சீலிங்கில் பார்க்குறக்கே செம அழகாக ஜிப்சம் போல் ஃபால் சீலிங் பண்ணி அதுக்குள்ளே பிங்க் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் வெளியில் நிறைய ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட ஹாலோட லுக்கவே வந்துட்டு வேறு லெவலில் எடுத்து காமிக்குது. ஹாலிலேயே ஸ்டேர்கேஸ்க்கு கீழே நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொண்ட உட்டன் மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டை ஒட்டியே யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கும் வந்து டோர் போட்டிருக்காங்க. ஹாலோட ஒன் சைடு வால் ஃபுல்லாகவுமே ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து கிச்சனை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு காம்பாக்டான ஓப்பன் மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. 10x6 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான மாடுலர் கிச்சன் கொடுத்து இதுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால் ஃபுல்லோவுமே பார்க்குறக்கே அழகான டிசைனில் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து ஸ்டோரேஜுக்காக பேக் சைடில் 3 லேயரில் 2 வால் செல்ஃப் கொடுத்து அதுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாஃப்ட் கபோர்டும் கவுண்டர் டேபிள் டாப்புக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஸ் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்யூட்டான கிச்சனுக்கு எவ்வளோ தூரம் வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்து வீட்டோட எல்லா தரிசங்களுக்கு பிடித்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் இருக்கிற கிட்ஸ் பெட்ரூம். ஸோ வீட்டில் உள்ள 2 பெட்ரூம்ஸ்க்கு வர டோருமே உட்டில் செஞ்ச டோர் தான் போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளே சின்னதாக ஒரு பேசேஜ் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த பெட்ரூம்குள்ளே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10x8 அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோஸ் கொடுத்து இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லாகவுமே ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து மேலே நிறைய லாஃப்ட் கபோர்ட்ஸும் கீழே பார்த்திங்க அப்படின்னா டபுள் டோர் டைப்பில் வால் ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் பேஸ் கபோர்ட்ஸோட. ஸோ ஒன் சைடு டோரில் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் 5x4 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இதோட வால் ஃபுல்லாகவுமே பார்க்குறக்கே அழகான டிசைனில் வால் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டுக்கான வாட்டர் சம்பும் போர்வெல்லும் இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சம்போட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 9000 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு நலத்தண்ணி கனெக்ஷனும் வந்து இருக்குது. இந்த இன்னர் ஸ்டேர் கேஸோட படிக்கட்டு ஃபுல்லாகவுமே டைல்ஸில் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஹேண்டலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் டோர் டைப்பில் அயரனில் செஞ்ச ஹெவியான மெட்டல் கிட் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ டெரஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாகவுமே
ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெர்ஸாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரானில் செஞ்ச ஹெவியான ஸ்டார்கேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வழியே நம்ம மேலே போனோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெர்ஸை ரீச் பண்ணிடலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நலத்தனி அண்ட் சப்பத்தனி ரெண்டுக்குமான தனித்தனி வாட்டர் டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. 7x10 அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான பால்கனி கொடுத்துருக்காங்க. 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த மாஸ்டர் பெட்ரூமை வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லாகவுமே பிங்க் கலரில் பெயிண்டிங் பண்ணி பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெளிச்சமாகவும் காதோட்டமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம கீழே பார்த்த அதே கான்செப்டில் டபுள் டோர் டைப்பில் ஒரு வால் ட்ரோப்பும், மேலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நிறைய லாஃப்ட் கப்போர்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ஸ்டோரேஜுக்காக 3 லேயரில் ஒரு வால் செல்ஃப் கொடுத்து அதுக்கும் டோர் போட்டிருக்காங்க. வீட்டில் வர ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு வர அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 7x5 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து வால் ஃபுல்லாமே நமக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் வால் டிசைல் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோவில்பாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற இந்த அழகான பியூட்டிஃபுல் 2BHK செமி ஃபர்னிஷ் வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் டிலே பண்ணாமல் டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.